ஆஞ்சநேயர் சாமி ஏழு கடல் தாண்டினாருலடா தாண்டாருங்க தாண்டலடா கடல தாண்ட முடியாது ஆத்த தாண்ட முடியாது குளத்தை தாண்ட முடியாது குட்டையை கூட தாண்ட முடியாது பாவங்க கண்ணு அவிஞ்சு போயிடும் தாண்டாருங்க இல்ல அந்த ஆஞ்சநேயர் சாமி ஏழு கடலையும் தாண்டினாருன்னு இந்த வெத்து வேட்டுங்க நம்பணும்னா நீ ஆஞ்சநேயர் பக்தங்கிறதுனால அந்த ஆத்த தாண்டணும் ஆத்தையா ஆத்த தாண்டுமா நம்ம தலைவன் பேரை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு அப்புறம் உன் இஷ்டம் சரி சீதையம்மா டேம் விஷயத்துல அந்த எம்எல்ஏக்கு நீ கொடுத்த வார்னிங் பத்தலன்னு நினைக்கிறேன் பரமசிவம் காதும் காதும் வச்ச மாதிரி நமக்கு தெரியாம ஹைகோர்ட்ல ஃபைல நகர்த்துறானா மெட்ராஸ்ல இருந்து போன் ஃபைல நகர்த்துறானா அவனை விடக்கூடாது போடுதடா ஆனா சிவம் இந்த நிலைமையில அந்த எம்எல்ஏக்கு என்ன நடந்தாலும் அதை நாம தான் செஞ்சோம் நினைப்பாங்க ஆக மேட்ரு கொஞ்சம் கஷ்டமானதுதான் நம்ம கையில கரப்படியாத மாதிரி அந்த எம்எல்ஏ என்ன ஆனான்னு தெரியாத மாதிரி சீத்தையம்மா டேம் ப்ராஜெக்ட் முடியாத மாதிரி பகடக்காய நகர்த்தணும் அடேங்கப்பா என்ன செய்ய நமக்கு சம்பந்தம் இல்லாம நடக்கணும்னா அந்த வேலைய பண்ண ஒருத்தனால மட்டும்தான் முடியும் சாமே செய்வனை செஞ்சு மனுஷங்களை சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா துஷ்ட சக்திகள் அவ்வளவு சீக்கிரம் படியாதுடா வக்கராச்சுன்னா நம்ம உயிருக்கே ஆபத்தா முடியும்டா அந்த டேமை கட்டிட்டா இந்த ஊர் ஜனக்கு என் பேச்ச மதிக்க மாட்டானுங்க அந்த எம்எல்ஏ பழைக்க கூடாது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல செஞ்சுதான் ஆகணுமா கத்திய தீட்டுறவனுக்கு கத்தியாலதான் சாவு மந்திரத்தை நம்புறவனுக்கு மர்ம சாவுன்னு நான் சொல்லல சரித்திரம் சொல்லுது என் உயிரை பணைய வச்சாவது அந்த சீதையம்மா டேம கட்டி முடிப்பேன் நிறுத்துக்கடா போர் எடுக்கிறப்ப
ஏதோ கருப்பா பவுடர் வந்ததுன்னு கான்ட்ராக்டர் சொன்னான். சந்தேகம் வந்து டெஸ்ட் செய்ய வச்சேன். ஃபுல் கிரானைட்டு, கட்டி தங்கம். கோயிலுக்கு முன்னாடி, கோயிலுக்கு கீழே, கோயிலை சுத்தி முத்தி மொத்தம் கிரானைட் தான். எவ்வளவு கம்மியா கணக்கு போட்டு பார்த்தாலும் குறைஞ்சது 100 கோடி தேரும். உண்மையாவா? ஓட்டுக்காக 5 கோடி ரூபாய செலவழிச்சா காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாம ஜனங்க மோசம் செஞ்சிட்டாங்களேன்னு இறக்கப்பட்டு இதை எனக்கு கொடுக்குறியா சாமி? ராமர் கோயில சேர்ந்த சொத்து ராமருக்கு தான் சொந்தமாகுமே தவிர நமக்கு எப்படி சொந்தமாகும்? எல்லாம் ஆகுடா. ஜனங்களோட மூட நம்பிக்கைய சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கோவிலை இழுத்து மூடிற ராமர் கோயில் விஷயத்துல தலையிடுறியா? உனக்கு போராத காலம்தான். பூசாரி மேல கள்ள ஊத்தினியா? கோயிலுக்கு முன்னாடி கள்ளு கடைய வச்சிருக்கேன். இடம் அவனோடது, அவங்க அப்ப அவனுக்கு கொடுத்தான். அவன் இடத்துல என்ன பண்ணும்னு சொல்றதுக்கு நாம யாரு பரமசிவம்? நம்ம பேச்ச கேட்டு கடைய மூடிட்டாலும் குடிக்கிற ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பிரச்சனை அதுலடா. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாரு. நான் மெட்ராஸுக்கு போனப்ப அங்க ஒரு பெரிய சாமியார சந்திச்சேன்னு சொன்னல, முகத்தை பார்த்த உடனே முன்ன பின்ன யோசிக்காம முழு ஜாதகத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. அடங்கோப்புரம். என்ன பார்த்த உடனே திட்டுன திட்டு திட்டாம திட்டுனாரு. இந்த ஊருக்கு வாஸ்து தோஷம் இருக்கு, அது வேற ஒண்ணு இல்ல, அந்த ராமர் கோயில் தான். அதனாலதான் உங்க ஊர்ல மழை பெய்யாம பயிர் விளையாம வறட்சியால ஜனங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. உடனடியா அந்த கோயிலை இடிச்சிட்டு அத்தங்கர ஓரத்துல புதுசா ஒரு கோயில் கட்டினா ஊர் ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னார். ஐயா ஐயா ஐயா, இது சாதாரண கோயில் இல்லைங்க. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டி கொடுத்தாலும் இதோட புனிதத்தன்மை வராது. ராமபிரானும் சீதா பிராட்டியும் வனவாசம் போனப்போ ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதோட ஞாபகார்த்தமா அந்த காலத்துல இந்த கோயில கட்டினாங்க. அத்தகைய புனிதமான சரித்திரம் வாய்ந்த கோயிலை இடிக்கிறது மகா பாவம். ஒருவேளை அதையும் தாண்டி இந்த கோயிலை இடிச்சீங்கன்னா பெரிய பிரளயமே உருவாகி இந்த ஊரே நாசமா போயிடும். அந்த பகவான் உங்களை தண்டிக்காம விட மாட்டான். ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கறேன், ஐயா இது நல்லதுக்கு இல்லையா? வேண்டாங்க ஐயா. ஐயா, நான் சொல்றது கேளுங்க ஐயா. ராமச்சந்திர பிரபு, ராமச்சந்திர பிரபு. பிரபு, நடக்கிற அநியாயத்தை பாத்துக்கிட்டு மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? உன் கோயில நீதான் காப்பாத்திக்கணும். அவரால் எதுவும் முடியாதுங்க. ஆமாங்க, சீதைய கடத்திட்டு போனப்ப கூட பொறுமையா தான் இருந்தாரு. பாவம் என்னோட அப்பாவீங்க, அவரால எதுவும் முடியாது. என்ன செஞ்சாலும் எங்க தலைவர் தான் செய்யணும். கடல் தாண்டி போய் சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாருல்ல, லங்கையே எரிச்சாருல்ல, இந்த ராமர் கோயில் விஷயத்துல மட்டும் சும்மா இருப்பாரா? போட்டு தாக்கிடுவாரு. இந்நேரம் கிளம்பி வந்துகிட்டு இருப்பாரு. எங்க ஆஞ்சநேய சுவாமி இருக்கும் போது உங்க ராமருக்கு என்னங்க பயம்? இந்த கோவிலுக்கு எதுவும் ஆகாது. என் தலைவர் வருவாரு, இந்த கோயில காப்பாத்துவாரு. ஸ்ரீ ஆஞ்சநேயம், ஸ்ரீ ஆஞ்சநேயம், பிரசன ஆஞ்சநேயம், ஸ்ரீ ஆஞ்சநேயம், பிரகிருதி பிரதாயம், பிரபாதிவிய காயம், ராமச்சந்திர பஜே, வாயு புத்திரம் பஜே, வாலகாத்திரம் பஜேயம், 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 பஜேயம். ராமர் கோயிலையே முழுங்க பாக்குறியாடா? முடியாதுடா. தூய்மையான பிரம்மச்சாரி இதுவரை பொய் சொல்லாதவன், சூதுவாது தெரியாதவன், சுத்தமான ஆம்பளை யாராவது இருந்தா சொல்லுடா. சுத்தமான ஆம்பளையா? இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு சாதாரண ஆம்பளை கிடைக்கிறதே கஷ்டம் சாமி. சுத்தமான ஆம்பளை நான் எல்லாரையும் உன்ன மாதிரியே எட போடாத. போய் தேடுங்க, நிச்சயம் கிடைப்பான். நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில நீ வந்து ராமர் கோயில காப்பாத்துவேன்னு கோயில எல்லாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டேன். உன் மேல இருக்கிற பக்தி உண்மை என்ன? உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை உறுதியானதுன்னா, நீ இருக்கேங்கிறது சத்தியம்னா, நீ வரணும், நிச்சயமா வரணும். ராமர் கோயில காப்பாத்தணும். நீ வருவ, நீ வருவ, கோயில காப்பாத்துவ, நீ வருவ, எனக்கு தெரியும் நீ வருவ. ராம ஜெய ராம, ராம ஜெய ராம, ராம ஜெய ராம, ராம ராம ஜெய ராம, ராம ஜெய ராம, ராம ஜெய ராம. Jai Ram, 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 Jai.
ஏய்
ആ ഭൂപതിയുടെ വായിൽ നിന്ന് നിന്റെ പേര് പുറത്തു വരുന്നതിന് മുമ്പ് എന്നോട് പറഞ്ഞു തൊലക്കട, നീയാണ് വിഗ്രഹം മോഷ്ടിച്ചതെന്ന്. ഇത് മന്ത്രമോ തന്ത്രമോ കുതന്ത്രമോ?